மலையாள படப்பிடிப்பின் போது கேரவனுக்குள் கேமரா பொருத்தி நடிகைகளை வீடியோ எடுத்ததாக நடிகை ராதிகா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மலையாள சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள ராதிகா இந்த தகவலை கூறியுள்ளார். பெண்கள் விரும்பி காதலிக்கிறார்கள் என்பது அவர்களின் தனிப்பட்ட விஷயம். ஆனால் பட வாய்ப்புக்காக அவர்களை நிர்பந்தம் செய்வதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மலையாள படம் ஒன்றின் படப்பிடிப்பின் போது அங்கு இருந்த ஆண்கள் கூட்டமாக அமர்ந்து கொண்டு செல்போனை பார்த்து கொண்டு சிரித்து கொண்டு இருந்தனர். அதை பார்த்துவிட்டு கடந்து சென்று விட்டேன். பிறகுதான் ஒரு விஷயம் எனக்கு தெரிந்தது. கேரவனில் ரகசியமாக கேமரா வைத்து நடிகைகள் உடை மாற்றுவதை பார்த்து கொண்டு இருந்தார்கள் என்று. இதனால் பயந்து போய் கேரவனில் உடைகளை மாற்றாமல் ஹோட்டல் அறைக்கு சென்று உடை மாற்றினேன். இது குறித்து சக நடிகைகளுக்கும் சொல்லி எச்சரித்தேன். அதன் பிறகு கேரவன் ஆட்களை அழைத்து செருப்பால் அடிப்பேன், கேரவனுக்குள் கேமரா வந்தால் அவ்வளவுதான் என்று எச்சரித்தேன். அந்த நடிகை உடைமாற்றும் வீடியோ தற்போதும் இணையத்தில் பெயரோடு வருகிறது என்று கூறியுள்ளார். இப்படி ஒரு மோசமான சம்பவத்தை பார்த்த ராதிகா சரத்குமார் இதுவரை இதை வெளியில் சொல்லாமல் அமைதியாக இருந்தது ஏன் என டப்பிங் கலைஞர் பாக்கியலட்சுமி கேள்வி எழுப்பியுள்ளார். மிகவும் செல்வாக்குமிக்க ராதிகா இந்த சம்பவம் குறித்து முன்பே குரல் கொடுத்து இருக்க வேண்டும், அவரது மௌனம் இதுபோன்ற குற்றங்கள் தொடர வாய்ப்பளித்து விட்டது என்றும் பாக்கியலட்சுமி ராதிகாவை குறை கூறியுள்ளார்.